சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. சரி சிம்பிளாக வந்து ஒரு ரெண்டு முட்டை போட்டு ஒரு பொடி மாஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த ரெண்டு முட்டை போட்டு அந்த பொடி மாஸை எப்படி பண்ணாங்கன்றது பாருங்கள். பால் ஏடு எப்படி செய்வது? பால் ஏடில் சிறிதளவு உப்பு சேர்க்கவும். பால் ஏடுல உப்பு சக்கரை பொங்கலுக்கு வடகறியும். அதே பால் ஏட்டில் இப்போது சிக்கன் மசாலாவை கலக்க போகிறார். பெப்பர் பெப்பர் உப்பு கேப்பான் தேடி கண்டுபிடிச்சு போறதுக்கு நாங்களே அதான் பண்ண போறோம். அவனாவது சமைப்பான், இவன் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான். கடைசி வரைக்கும் தெரியல அது பெப்பர்னு. சமையலுக்கு தேவை சக்தி மசாலான்னு ஜோதிகா சொன்னாங்க. அதனால எங்களுக்கு வந்து அந்த பெப்பர் பிடிக்கும். வினோத்துக்கு ஜோதிகாவை பிடிக்கும். ஏன் சொல்ல அவ்வளோ பெப்பர் போட்டான்? ஏன்னா அது என் பொருள், என் காசு. அவன் வீட்டுக்கு அவன் வீட்டு பெப்பராக இருந்தால் அப்படி தூவி இருக்க மாட்டான். அதான் மக்களே, இவன் மட்டும் சாதாரண ஆள் இல்லை. அவன் சானிடேஷனை வந்து 2 ML 3 ML எடுப்பான். என் சானிடேஷன் வந்து 2 லிட்டர் எடுப்பான். அந்த பெப்பர் கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட். பெப்பர்ல கொஞ்சம் முட்டை போட்டிருக்காங்க. இதோட ரிசல்ட் அப்ப காலைல தான் தெரியும். பொடி மாஸ்டர் வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டேன்னு சொல்லி அரேஞ்ச் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மூஞ்சே காணும். எக்ஸலன்ட். அதிகமாக தான் போதும் 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 டேஸ்ட் பார்த்து போதும். வச்சுருங்க, கீழே வச்சுருங்க. இரு அப்படியே நீ டேஸ்ட் பண்ணுங்க. முட்டை எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதில் என்னென்னலாம் போட்டு சொதுப்பி வைக்கிறோமோ அதை பொறுத்தா டேஸ்ட்டு மாறும். ஸோ அப்படி தான் சும்மாவே அந்த முட்டையை செஞ்சிருந்தாலே டேஸ்ட்டாக வந்திருக்கும். அதில் வந்து பெப்பர் தூள் போடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெப்பர் தூள், மிளகாய் தூள், உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் கேவலம் ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சா சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்களும் அந்தமாதிரி சுச்சுவேஷன்லேருந்து மாட்டியிருப்பீங்க. ஸோ மாட்டினவங்களுக்காகவே இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன்.